ஒரு பதிவு யாருக்கான பதிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் கல்யாணம் செய்துகிட்டவங்களுக்கான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கான பதிவு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க லவ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அல்லது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களா இருந்தீங்கன்னா அல்லது கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான விஷயம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இங்க என்ன நடக்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேகர் அப்படிங்கிறவர் இருக்காரு இவர் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு தன்னோட அம்மா அப்பாவெல்லாம் எதிர்த்து அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு அந்த பொண்ணும் அதே மாதிரி வீட்டுக்கு ஒரே பொண்ணு நல்ல வசதியான பொண்ணு சேகருக்காக அவங்க அம்மா அப்பாவெல்லாம் உதவி தள்ளிட்டு சேகர் கூடயே வந்துட்டான் இப்ப இவங்களுக்கு திருமணமாகி மூன்று வருஷம் ஆயிடுச்சு ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை இப்ப சேகர் வந்து என்ன பண்றான்னா ஒரு ஸ்ட்ரெஸுக்கு உள்ளாயிடறான் நமக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஆயிடுறான் அன்னைக்கு காலையில அவங்க வைஃப் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க சேகர் வந்து அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கான் அப்போ அவங்க வைஃப் கேட்காங்க என்னங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்க ரெடி ஆயிடுச்சிங்கன்னு சொல்றாங்க நீங்க கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரம் போறீங்கன்னா முதலே சொல்லியிருக்கலாம் நான் எடுத்து உங்களுக்கு டிஃபன்லேயே கட்டியிருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி மனைவி சொல்றான் ஒரு நாள் சாப்பிடலாம் ஒண்ணும் ஆகாது சரியா முதல்ல தள்ளிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு சரி அவங்க மனைவி சரி ஆபீஸ்ல ஏதோ சீக்கிரம் போகணுமே அதுக்காண்டிதான் அப்படி சொல்றாரோ அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுடுறாங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னா நைட் வராரு நைட் வந்து அங்க சாப்பிட்றதுக்காக உட்காறாரு அப்ப சேகர் என்ன பண்றாருன்னா அவரோட போஸ்ட் ஆபீஸ்ல ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயத்தையே நினைச்சிட்டே உட்காறாரு சாப்பிட்றதுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னா அவரோட அதிகாரி இருக்காருல்ல அவர் வந்து சேகர் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடி வச்சு திட்டாரு அதை நினைச்சிட்டே சேகர் இங்க வந்து சாப்பிட உக்காடுறாரு சாப்பாடுல உப்பு காரம் எல்லாமே கரெக்டான அளவுதான் இருக்கு ஆனா அங்க உள்ள கோவத்தை நினைச்சிட்டே சாப்பிட்டுட்டு சேகர் என்ன பண்றாருன்னா அந்த மேலதிகாரி கிட்ட காட்ட முடியாத கோவத்தை இங்க வந்து மனைவி கிட்ட காட்டுறாரு தட்டை தூக்கி வீசிடுறாரு சாப்பாடு எல்லா இடத்துலயும் செதறியிருது மனைவி எடுத்துட்டு என்னங்க ஆச்சு என்னங்கன்னு கேட்கும்போது சாப்பாட்டுல அவ்வளவு காரம் ஏன் உன்னால ஒரு குழந்தைதான் பெற்றுக்க முடியாதுன்னு பார்த்தோன்னா ஒரு சமையல் கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வார்த்தையை கேட்டுடுறாரு உடனே அந்த பொண்ணுக்கு மலை மலன்னு கண்ணுல தண்ணி தான் வருது வேற ஒன்றும் பண்ண தெரியல ஸோ நீயே நல்லா சாப்பிடு உனக்காக தானே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் தான் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்தேன் உனக்காக நான் வேலை பார்த்து கொட்டுறேன் நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னச்சு போயிடுறாரு அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா அவர் தட்டி விட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் வந்துட்டு அப்படி அப்படியே அங்கங்க எடுத்து அதை நீட்டா வச்சிடுறாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹால்லயே படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில எப்பவும் போல மனைவி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க சமையல் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா சேகரி எடுக்காம போயிடுறாரு சரி என்னடா இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சு இங்க மனைவி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியாதுதான் அவருக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு அவருக்கும் ஒரு வாரிசு வேணும்னு நினைப்பார்ல அப்படிங்கிற மாதிரி மனைவி இங்க நினச்சிட்டு இருக்காங்க இவர் இங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துட்டாரு சேகர் அப்போ போஸ்ட் ஆபீஸ்ல வந்துட்டோன்னே அங்க ஒரு வயசான தாத்தா வர்ற அந்த தாத்தா வந்து தலையில பழக்கூட வச்சிருக்கிறாரு வேகமா அந்த பழக்கூடைய கீழே இறக்கி வைக்கிறாரு இறக்கி இறக்கி வச்சுட்டு அவர் வந்து சேகருக்கு நேரா வந்து ஒரு மணி ஆர்டர் ஃபார்ம் கொடுத்து அமௌண்ட் வந்து அனுப்புறதுக்காக கொடுக்கறாரு கூடவே ஒரு கடுதாசியும் கொடுக்குறாரு உடனே சேகர் கேட்கிறாரு என்ன தாத்தா இது அந்த பணம் எங்க அனுப்புறீங்கன்னு சொன்னா அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு பாக்கும்போது தாத்தாவை பார்த்து பார்க்கும்போது ரொம்ப வயசானவரா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அந்த வெயில் அப்படி வந்தது நல்லா தெரியுது எங்க தாத்தா பணம் அனுப்புறீங்க உங்க மனைவிக்கா அப்படிங்கிற மாதிரி சேகர் கேட்கிறாரு உடனே அந்த தாத்தா சொல்றாரு என்னது என் மனைவிக்கா நான் உயிரோட இருக்கும்போது என் மனைவிக்கு நான் எதுக்கு பணம் அனுப்ப போறேன் அவளா என் கூட தான் இருக்கா இது வந்து முதியோர் இல்லத்துக்கு தம்பி கடந்த பத்து வருஷமா இந்த போஸ்ட் தான் வந்து பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா நான் வந்த உடனே எல்லாருமே வாங்கி அந்த இந்த அட்ரஸ்க்கு தான் எதுவுமே கேட்காம பண்ணிடுவாங்க நீங்க புதுசு போல அதனாலதான் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்றாரு முதியோர் இல்லத்துக்கா என்ன தாத்தா விசேஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சேகர் வந்து கேக்குறாரு உடனே இந்த தாத்தா என்ன பண்றாருன்னா அந்த டைம் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவரை என்ன பண்றாருன்னா தண்ணி கீழே வச்சுட்டு என்ன தாத்தா முதியோர் இல்லத்துக்குன்னு கேட்கும் போது ஆம தம்பி என் வருமானத்துல கொஞ்சம் காசை ஒதுக்கி அதுல பாதி ரூபா முதியோர் இல்லத்துல கணவன் இல்லாம இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் ரூபா என்னோட மனைவி பேர்லயும் போட்டு விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க என்ன தாத்தா இப்பதான் என் மனைவி நான் இருக்கும்போது என் மனைவி எதுக்கு நான் தனியா விட போறேன்னு சொன்னீங்க இப்ப மனைவி பேர்ல முதியோர் இல்லத்துக்கு பண்ண அனுப்புறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சேகர் வந்து கேக்குறாரு உடனே வந்துட்டு பின்னாடி ஆள் இருக்காங்களான்னு பாக்குறாங்க தாத்தாக்கு அப்புறம் யாருமே அங்க இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல உடனே தாத்தா அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னோட மனைவிக்கு வந்து வாய் பேச முடியாது தம்பி சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்து போன அதிர்ச்சியில அந்த பிள்ளைக்கு பேச முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு அவளை வளர்த்தாங்க வயசுல பிள்ளை நல்லா அழகா இருப்பா ஆனா அவளை பாக்கு வந்த மாப்பிள்ளையெல்லாம் அவளோட வாய் பேச முடியாத குறையதான் பார்த்துட்டு போனாங்க ஆனா நான் அவ அவ வந்து எல்லாருமேலயும் அன்பா இருக்கிற அந்த குணத்தை பார்த்து அவளோட வாய் பேச முடியாத குறை எனக்கு தெரியவே இல்லை எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் இப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் தாத்தா எல்லாம் இல்லையா அல்லது சொத்து கித்து எதுவும் இருக்குதா தாத்தா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே சொத்து பிள்ளைங்களா இது இருந்தாலாம் இது இருந்தா நம்மள முதியோர் இல்லத்துக்கு போக மாட்டோம்னு இருக்குதா தம்பி அப்ப எதுக்கு முதியோர் இல்லங்கள்லாம் இருக்குது சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேள்வி கேட்டுட்டு சிரிக்கிறாரு சரி தாத்தா அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தம்பி அந்த கடுதாசில ஒரு லெட்ரு இருக்கும் பாருங்க அந்த ஆர்டர் ஃபார்ம்ல ஒரு கடுதாசி இருக்கும் அதையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க தம்பி உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ அதுல வந்து என்ன எழுதியிருக்கிறாருன்னா இந்த மாசம் அடுத்த மாசம் இதே லெட்டரும் பணமும் வரலன்னு சொன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு அர்த்தம் அப்போ என்னோட மனைவியை வந்து தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எழுதி இவர் கீழே கையெழுத்து போட்டிருக்காரு இதை பார்த்த உடனே சேகரோட கண்கள்ல கலங்கி அப்படி தண்ணி தண்ணி வர்ற stage க்கு என்ன தம்பி இந்த நிதர்சனம் நான் அவ உயிரோட இல்லாம நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன் ஆனா நான் இல்லாம அவ இருக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த வாய் பேச முடியாத பிள்ளை எங்க போய் நிக்கும் சொல்லுங்க தான் எங்களுக்கு வர கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் ஒதுக்கி அவளுக்காண்டி போட்டு வச்சிட்டு அது மட்டும் இல்ல தம்பி பாசம் காட்டுறதுல என் பொண்டாட்டிய யாராலையும் மிஞ்ச முடியாது ஒரு தடவை நானும் அவளும் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்ப எங்க கையில சளி பைசா கிடையாது அப்ப என் மனைவி என்ன பண்ணா தெரியுமா அவங்க அம்மா அவளுக்காக ஆசையா கொடுத்த தாலி இருக்கும் பாத்தீங்களா அந்த தாலியை வித்து என்னை வந்து காப்பாத்தினான் அது மட்டும் இல்லாம டாக்டர்கிட்ட போயிட்டு வாய் பேச முடியாம இருந்தாலும் அவங்க விழுந்து என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துறீங்கன்னு கதிர்ந்துச்சு அந்த பிள்ளை அதனாலேயே என் மனைவியை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் ஒரு பிள்ளையோ பையனோ இருந்திருக்கலாம் எங்களுக்கு ஆனா கடவுள் அந்த குடுப்பனை எங்களுக்கு கொடுக்கல அதனால ஒண்ணும் இல்ல தம்பி பிள்ளையும் பையனும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு முதியோர் இல்லை எங்களை வரப்போகுது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிட்டு சரி தம்பி பேசிட்டு இருந்ததால ரொம்ப ஆசிரியா போயிடுச்சு நான் போயிட்டு என் வியாபாரத்தை பாக்க போறேன் இப்போ கொஞ்சம் கோச்சிக்காம இந்த பழக்கூடையை மட்டும் கொஞ்சம் தலையில தூக்கி விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே சேகர் வந்து என்ன சொல்றாருன்னா அவரோட கூண்டுல இருந்து இருங்க தாத்தா நான் வேகமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை தூக்கி தாத்தாவோட கையில வைக்க போகும்போதுதான் அவருக்கு இடது கையில அந்த கை விரல்கள் இல்லைங்கிறதையே சேகர் பார்க்க வரான் பார்த்த உடனே சேகருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா போயிருது நாம ஒரு விஷயத்த குறையா நினைக்கிற வரைக்கும் அது வந்து குறையே இல்லை நம்ம தான் வந்துட்டு குறைகளை வந்து குறை 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 நினைச்சு 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 அதையே போட்டு நம்ம மன அழுத்தத்துக்கு ஆளாயிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சேகருக்கு நல்லாவே புரிய வருது சேகருடைய கண்கள்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் கரைந்து கீழே விழுகுது அதுலயே அவர் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் வந்துட்டு கரைந்து விழுந்த மாதிரி அவரோட மனைவியோட முகம் கண்ணுக்கு முன்னாடி வந்துருது சே ரெண்டு நாள் அவளை படம் படுத்திட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி நினச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போய் இனிமே நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சு சேகரிங்க இருந்து கிளம்பி போறாரு உண்மையாவே வந்துட்டு வறுமையில கணவனை நேசிக்கக்கூடிய மனைவியும் முதுமையில மனைவியை நேசிக்கக்கூடிய கணவனும் என்னைக்குமே இளமையான காதலர்கள் தான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் குறையாகவே தெரியாது இது ஒரு உண்மை சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சமூக வலைதளத்துல பகிர்ந்திருக்காங்க கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப நமக்கே வந்துட்டு ஆமாம்ல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் எவ்வளவுதான் பண காசு இருந்தாலும் நம்ம மேல அன்பா இருக்கிற ஆழ்க்கை நம்ம கூட இருக்கிறது அவ்வளவு பணக்காசுக்கும் வந்து ஈடாகாது அப்படிங்கிறதுதான் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு இதே மாதிரியான குடும்ப வாழ்க்கை நடத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள் தான் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க